இப்போ நான் என் ஃப்ரெண்டும் மாயாஜால் தியேட்டருக்கு வந்திருக்கிறோம். இங்கேனா ஈசிஆர் போகிற வழியில் இருக்குது அந்த மாயாஜால் தியேட்டரு. இப்போ உள்ளே நுழையிறோம், பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இடம்லாம், மரம் செடி கொடி. இது வந்து கார் பைக்கு என்ட்ரி ஆகிற இடம், பார்த்துக்கங்க. மாயாஜால் தெரியாருங்க பார்த்தீங்களா, இவ்வளோ அழகாக செம்மையாக இவ்வளோ பசுமை நிறைந்த இடம் மார்க்கத்தில் பார், மக்கள்லாம் போய்க்கிருக்காங்க பாருங்கள். அருமையான இடம், அருமையான இடம். முதன் முறை அந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். பார்க்கில் தியேட்டருக்கு பக்கத்தில் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி நிறையா கடைகள்லாம் இருக்குது. பார்க்க கார் பார்க்கிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ எனக்கு டைமிங் இல்லை, உள்ளே என்னால் உள்ளே போக முடியாது, உள்ளே போக முடியாதுனால நான் வெளியே நின்று எடுத்துட்டேன் வீடியோ. இந்த வீடியோவுக்கு எப்படி சொல்கிறேன்னு என்னால் தெரியல. பாருங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இப்போ முக்கியமான இடத்துக்கு நம்ம போக போகிறோம். நான் வந்து டைமிங் வந்து ரொம்ப மிச்சமாக இருக்குது. நாங்கள் வந்து டைமிங் வந்து ரொம்ப மிச்சமாக இருக்குது. பொன்னியின் செல்வன் படம் பார்க்குறக்காக வந்திருக்கிறோம். பொன்னியின் செல்வன் படம் பார்க்குறக்காக வந்திருக்கோம் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எப்படின்னா பக்கத்தில் என்னென்னலாம் இருக்குது என்று பார்க்குறக்காக நாங்கள் சுற்றி பார்க்குறக்காக உள்ளே வந்துருக்கிறோம். மாயாஜால் ஆப்போசிட்டு உள்ள ஒரு தெரு வந்துச்சு. அந்த தெருவுலேருந்து நம்ம உள்ள நடந்து வந்தோம். எவ்வளோ தூரம் நடந்தோம்னா எப்படி ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கும். இந்த அரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் இது இந்த பீச் இருக்குது. இந்த பீச் பார்த்துட்டு ரிட்டன் தான் மறுபடியும் மாயாஜால் தியேட்டருக்கே வந்துட்டோம். வந்து போகிறோம் பாருங்கள். பாருங்கள் என்னென்ன, நாங்கள் வந்து டிக்கெட் வந்து பொன்னியின் செல்வன் டிக்கெட் வந்து ஆன்லைன்லேயே புக்கிங் பண்ணிட்டோம். புக்கிங் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த தியேட்டருக்கு வர்றது இது வரைக்கும் ஒரு டைப் கூட நம்ம வந்ததில்லை. போய் உள்ளே என்னென்ன இருக்கும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி தான் நாங்கள் வந்தோம். அதுவும் பாரிஸ்லேருந்து 109 பஸ்ஸு ஏசி பஸ்ஸு வந்து வந்திருக்கிறோம். ரொம்பவும் இதாக பாருங்கள் மக்கள் பாருங்கள் டிக்கெட்டு எடுத்துகிட்டு. ஆனால் நான் மொத்தம் இதில் 16 ஸ்க்ரீன் இருக்குது. 16 ஸ்க்ரீனாக நாங்கள் ரெண்டாவது ஸ்க்ரீனில் தான் நாங்கள் திக்க முடியும். பாரு மக்கள்லாம் உள்ளே போய் திரையரங்கில் உள்ளே உட்காந்துக்கிறது பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பாருங்க பொன்னியின் செல்வன் சீனு, கார்த்திக் பேசுகிற சீனு, ரொம்ப சீனு ரொம்ப அழகாகவும் செம்மையாக இருந்துச்சு. என்னால் என்ன சொல்கிறதுன்னு தெரியலன்னுங்கிறது ஒரு வாரம் சொல்ல முடில. பாருங்கள் நிறைய சின்ன பசங்க குழந்தைங்கள்லாம் விளையாடுற விளையாடுவதற்கு அருமையான இடம். என்ன டைமிங் கொஞ்சம், அதாவது ட்ராவல் டைமிங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பாரிஸ்லேருந்து இங்கே வர்றதுக்கு எப்படி 1 மணி நேரம் ஆகும், 1.5 மணி நேரம் வந்தோம், சாப்பிட்டோம், பிரியாணி சாப்பிட்டு அப்படி உள்ளே வந்ததோடு அந்த ட்ரெயின், குழந்தைகளுக்கு உண்டான ட்ரெயின் அப்படி உள்ளே சுற்றி காமிப்பாங்க. ஆனால் இது எவ்வளோ டிக்கெட்டு நாங்கள் இன்னும் இது வரைக்கும் விசாரிக்கல. மறுபடியும் போனால் சொல்கிறோம். அந்த குழந்தைங்கள்லாம் ட்ரைவிங் பண்ணுறாங்க பாருங்கள், செம்மையாக இருக்குது, வேறு லெவலு. அது மட்டும் இல்லாமல் மாயாஜால் உள்ளக்கே ஸ்க்ரீன் போட்டு அது ஒரு ஹாலிவுட் படம் வெளியே உட்காந்து நாங்களே பார்த்தோம். பார்த்து முடிச்சது சரி என்னடாங்கிட்டு எல்லோரும் குழந்தைங்களும் விளாட்றாங்களே பெரியவங்களும் விளாட்றாங்கன்னு பார்த்தா எப்படி காலில் இருக்கிற அழுக்கு இந்த இதெல்லாம் மீன்லாம் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். பெண்கள்லாம் காலை மீன் தொட்டிக்கு உள்ளோட்டு விளாண்டுக்கிட்டாங்க பார்த்தீங்களா. குழந்தைகளுக்கு இது ஓரளவு ரொம்ப ஒஸ்து இல்லை, ஓரளவு சொல்லலாம். வந்தம்மா சுற்றி பார்த்தோம். ஒரு படம் ஃபுல்லாக கேமிங் சென்டர் நிறையா இருக்குது, கேரம் போர்டு, கிரிக்கெட், அவ்வளோதான் லாஸ்ட் முடிஞ்சு. பை ஃப்ரெண்ட்ஸ்.